லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சம்பந்தி, உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? சாப்பிடுங்க, பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அத்தைக்கு நாளை எடுத்து கொடு. இதோட அந்த பழைய சோறு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா அந்த டேஸ்டே வேற. என்ன பண்றது, பணக்காரங்க வீடாச்சே, கஞ்சிக்கு வழி இருக்குமா? அதான் இட்லியில பிசைஞ்சு தின்றேன். ஆனா ஒண்ணு, இந்த உலகத்திலே இட்லிக்கு கருவாடை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற ஒரே ஆளு நானா தான் இருப்பேன். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா? எனக்கு விரதம் சொல்றோம், நீங்க வீட்டை எப்படி நார் அடிச்சிட்டீங்களே? நார் அடிச்சிட்டேனா? என்ன பத்தி எது வேணாலும் பேசு, ஆனா என் கை மனத்தை பத்தி பேசுற சும்மா விட மாட்டேன். கருவாடு வாசனைக்கு வீடு கம கமன் வாசனையா இருக்குல்ல சம்மந்தி? ஐயோ, உங்களை நான் கேட்கவே இல்ல, மறந்துட்டேன். கருவாடு வேணுமா? இல்ல, எனக்குலாம் வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. ஐயே, இவர் மூஞ்சி ஒரு மாதிரி போகுது, வேணாம் போல இருக்கே. என்னத்ததெல்லாம், நீங்களை பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்களே. என்ன சம்மந்தி, புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. என்னடி போய் சாப்பிடுங்க. என்னடி பேசுற, தனியா போய் சாப்பிடணுமா? எல்லாரும் இங்கதான உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டோட சம்பந்தி, எனக்கு இந்த டேபிள் உட்கார்ந்து சாப்பிட உரிமை இல்லையானு சொல்லுங்கனே. இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. நீ அப்படி தாண்டி சொல்ற. ஐயோ, நம்ம தகுதி வேற, இவங்க தகுதி வேற. நான் சொல்ற, அந்த அளவுக்கு தகுதி தராதரம் பாக்குறவங்க உன்னை இந்த வீட்டு மருமகள் ஆக்கிருக்க கூடாதுடி. நாம ஒண்ணு இவங்க தகுதியில எல்லாம் குறைஞ்சவங்க கிடையாது. இப்பவே உன் புருஷனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம கிட்ட 10 மாடு இருக்கு, 15 ஆடு இருக்கு, அம்புட்டையும் உன் புருஷன்கிட்டயே படைச்சிடுறேன். அத வச்சு ராஜா ராணி மாதிரி வாழலாம். என்ன சொல்றீங்க ராசா? இந்த பகட்டு வாழ்க்கைலாம் நமக்கு எதுக்கு ராசா? நீங்க வந்துறீங்களா? கூட்டிட்டு போயிடுறேன். ஃபாரின்ல படிச்ச பையனை இப்படி ஒரு வேலை பார்க்க சொல்றீங்களே, இது நியாயமா? உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். பையனுக்கு கட்டி வைக்க ஒரு பொண்ணை பார்க்க போகும்போது அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கணும்னு இப்ப நல்லா புரியுது. விசாரிக்காம கட்டினதுனாலதான் எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது. சாப்பிடும்போது பேசக்கூடாதுல்ல. நீங்க சொன்னா கருவாடு வேணுமா? வேணாம். நானே முழுசா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானா முழு ஆட்டுக்கறிய ஒத்த ஆளா சாப்பிடுறவன். இதெல்லாம் என் பசிக்கு சும்மா சோள பொறி மாதிரி ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். வேதா, இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு சம்பந்தி வருவாங்கன்னு நீ நினைச்சு பாத்துருக்க மாட்டேல்ல வேதா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்கதான் உன்னோட சம்பந்தின்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஓ, அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்ன அறிமுகப்படுத்தி வைக்க போறீங்களா? ஐயோ, அப்ப நான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிடுறேன். வேணும்னா கேளுங்கண்ணா.
தாரே தாரேன்னு சொல்றேன்னு அப்படியே என்னைய பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. தாங்க அத்தை. ஐயோ சம்மந்தி, சாப்பிட்டு போங்க சம்மந்தி. என்ன சிவியலுக்கு வெடுக்குன்னு எந்திரிச்சு போறாவ? கருவாடு சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்களா? உங்களுக்காக நான் சாம்பார் ஊத்தியே சாப்பிடுறேன். என்னடி பாத்துட்டு நிக்கிற, சொன்னது யாரு? பையி, நான் சாம்பார் ஊத்தியே சாப்பிடுகிறேன். அவங்க கிராமத்தாளுங்க, படிக்காதவங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதமா. வாணி மேல தப்பு இருந்தா நாம கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. இவங்க அவ அம்மா தானே, பாவம் வெள்ளந்தியா ஏதோ செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு கார்த்திகை வரதோன்னு சாப்பிடும் போதே சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் அவங்க கருவாடு செஞ்சு சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு கூட செஞ்சிருக்கலாம். இல்லனா அவங்க பொண்ணு மருமகளா வந்த வீடு, நம்மள யார் கேள்வி கேட்பாங்கன்னு உரிமையோட கூட செஞ்சிருக்கலாம். அத்தை, வேலைக்காரங்களை வச்சு கிச்சனை நல்லா கிளீன் பண்ணிட்டேன். அந்த கருவோட ஸ்மெல்லு போகவே மாட்டேங்குது. ரூம்ஸ் போய் அடிச்சு விட்டுருக்கோம். அத்தையோட தரத்துக்கும் அவங்களோட செயலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவங்க இவங்களோட சம்பந்தியா? என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. ஸ்னேகா இல்லத்த, எனக்கு தோன்றத சொன்ன, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. மத்தவங்களோட விருப்பு வெறுப்புக்கு மரியாதை கொடுக்காதவங்கள என்னன்னு சொல்றது? இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்த பாணி பிரீத்தி, அவங்க அப்படி செய்யறதுக்கு வாணி என்ன பண்ணுவா? அவ இது வரைக்கும் இந்த குடும்பத்துல ஏதாவது தப்பு செஞ்சிருக்காளா? அதாங்க எனக்கே டவுட்டா இருக்கு. வாணி கிட்ட இப்படி ஒரு பிஹேவியர் பார்த்ததே இல்ல. அவங்க மட்டும் எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் போது அவங்க தான் வாணியோட அம்மாவான்னு சந்தேகமா இருக்கு. என்னங்க பேசுறீங்க? உங்க பையன் தப்பு பண்ணா அதுக்காக அவன் உங்களை மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியுமா? இந்த காலத்துல பேரண்ட்ஸ் மாதிரி எந்த பசங்க இருக்காங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. வந்தவங்களுக்கு இந்த வீட்டோட நடைமுறை தெரியல, அவ்வளவுதான். அதை இந்த அளவுக்கு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அக்கா பாத்துக்கலாம், எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட். போலாமா? சரி வேதா, நான் ரூமுக்கு போறேன். சரிக்கா, நீ போய் தூங்கு. எனக்கு இந்த பசுமாட்டு பாலெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லங்க. அது கொஞ்சம் தண்ணியா இருக்கும். எரும பால்னா அப்படி திக்கா இருக்கும், நாக்கு குடிக்கும் போது அப்படி சுண்டிட்டு டேஸ்ட் பின்னி எடுத்துரும். அதுக்கே எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க. அடுப்பாங்கறையிலதான் இவ்வளவு சட்டி நிறைய பாலை காய்ச்சி போட்டிருக்காங்களே, ஊத்த வேண்டியதா குடிக்க வேண்டியதா? ஏன் எல்லாம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? பால் குடிக்கிறேன். இது ஒரு தப்பா? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, செம்ம கோவம் வருது. இதுக்குதான் உங்களை கூட்டிட்டு வந்தோமா? ஆட பாவமே. ஏங்க ஒரு பால் குடிச்சது தப்பாங்க, நான் என்னங்க பாவம் பண்ணேன்? ஏங்க இன்னைக்கு கிருத்திக கருவாடு குழம்பு சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. ராசா,
இல்ல எது வந்தாலும் உட்காந்தே சொல்லுங்க பரவாயில்ல. நான் நின்னுகிட்டு தான் பதில் சொல்லுவேன். இல்ல வேணாம் உட்காந்தே சொல்லுங்க. இல்ல எனக்கு வேணும். பாருங்க கேட்டா பதில் சொல்லணும், அதுவும் மரியாதையோட நின்னுகிட்டு தான் சொல்லணும். கரெக்ட் தானடி ராசா? என்ன கவுச்சி இல்லாம எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்ல. ஊர்ல இருந்து கொஞ்சோண்டு கருவாடு எடுத்துட்டு வந்தேன், அதுல இருந்து ரெண்டே ரெண்டு துண்டைதான் செஞ்சு சாப்பிட்டேன். அதுவும் நீங்க கருவாடு சாப்பிட கூடாதுன்னு சொன்ன உடனே நான் ஒதுக்கி வச்சிட்டேன்ல. நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? இந்த வீடு உங்க மக வீடுன்னு சொன்னீங்க. மக வீடுன்னு சொன்னோடனே நான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டேன். இது ஒரு தப்பாப்பா? நீங்க எனக்கு அம்மாவா நடிக்கதான் வந்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. அதனாலதான் கேரக்டரோட ஒன்றி இருக்கேன். ஏது இது கேரக்டரோட ஒன்றி போறதா? ஓவர் ஆக்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் திட்டுறது கூட எனக்கு வலிக்கல ராசா. நீங்க திட்டும் போது ஊசி எடுத்து நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு ராசா. நீங்க பண்ணிட்டு இருக்கிற காரியத்துக்கு உங்களை அப்படியே பிடிச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்களா? அதுதான் நடக்க மாட்டேங்குதே. ஐயோ அப்பா, எங்க இருந்து பிடிச்சீங்க இந்த தொல்லைய? தீபா நீ ஏன் இப்படி நடந்துக்கற? அண்ணே நீங்க என்ன கூட்டிட்டு வரும்போது நான் என்ன சொன்னேன்? தினமும் நமக்கு கவுச்சி இல்லாம வாய்க்குள்ள ஒண்ணு இறங்காதுன்னு. அப்ப மண்டே மண்டே ஆட்டினீங்க. இங்க வந்து சைவ சாப்பாடு போட்டு என்ன கொலை பண்ணணும் பாக்குறீங்களா? நான் பை கொண்டு வரும்போது என் கருவாடு வாசனைய நீங்களும் மோந்துட்டு எவ்வளோ வாசமா இருக்குன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களானே? ஐயோ ராசா என்னது இது, இப்படி தலையில எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? நீங்க அடிச்சுக்காதீங்க. நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு தானே வலிக்கும். அதுவும் இல்லாம தலையில அடிச்சுக்கிட்டா தருத்திர வந்து சேரும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. நீங்க ஏன் நான் கருவாடு சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆசையா என் பக்கத்துல வரும்போது கருவாடு வாட வரும், அதுக்கு தானே சாப்பிட கூடாதுன்னு சொன்னீங்க. புரிஞ்சிருச்சு. ஆனா உங்க மேல ஆஹா, ஐயோ ராசா ஆஹா, உங்க மேல பண்ண மாட்டேன். அந்த கருவாடு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமேல் அந்த கருவாடை நான் தொடவே மாட்டேன் என் வாழ்நாள் பூரா. அப்பா இவங்க இன்னசென்டா இல்ல அப்படி நடிக்கிறாங்களான்னு டவுட்டா இருக்குப்பா. இவங்களை இப்பவே பேக் பண்ணி அனுப்பிறது நல்லது. இப்பவே அனுப்புனா வேதாக்கு டவுட் வரும்டா. இப்போ என்னதான் பண்றது மாமா? வான் பண்ணி விட்டுருவோமா? தீபா ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேட்டு நடந்துகிட்டா ரெண்டு நாள்ல வேலையை முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பலாம். அதை விட்டுட்டு நீ ஏதாவது உள்ளடி வேலை பார்க்க நினைச்ச என்ன செய்வேன்னே தெரியாது. அச்சோ அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்டு நடப்பேன். எங்க இப்பதான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒண்ணு சேர்ந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு வச்சுட்டு போயிடாதீங்க. அப்படியெல்லாம் செய்வேனா ராசா? நான் செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்க எல்லாரும் ஆடி நிக்க போறீங்க. என்ன ஏ என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அட தள்ளி போங்க, எனக்கு காத்து வர மாட்டேங்குது. எல்லாரும் பேசாம போய் தூங்குங்க. உங்ககிட்ட பேசி பேசி பால் வேற ஆறி போச்சு. ஒரு பால பிடிக்க ஒரு அடி, அது பொம்மை துப்பாக்கி அடி சும்மா சும்மா சுடுறதுக்கு பொட்டுன்னு சுட்டினா பட்டுன்னு பேர் வேண்டி. நீ சொல்றதனடி கேட்டு நடந்துகிட்டு இருக்க, தூர போய் தொலை. இனி பால குடிச்ச மாதிரிதா? ஐயோ படுத்துறாளே.
மானசா, நானே உன்கிட்ட கேக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சாமே? அப்படியா? ஆமா. சரி சரி, கல்யாணம் ஆயிருச்சுன்னா புருஷன் வீட்டை பார்த்து நடைய கட்டிட்டு போக வேண்டியது தானே? அப்புறமும் ஏன் இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதே இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க? நான் இப்ப என்னமா தப்பா கேட்டுட்டேன் வாணி? சம்பந்தி வீட்டுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமாமா? இவ ஒரு பையனை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கா. சம்பந்தியமா என்ன பண்ணிருந்திருக்கணும்? பொண்ணையும் அந்த பையனை சேர்த்துதானே இந்த வீட்டுல வாழ வச்சிருந்திருக்கணும். இவ புருஷனை எங்கயோ பத்தி விட்டுட்டு இந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வச்சிட்டாங்க. என்ன சம்பந்தி, நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பிரச்சனை பண்ணனும் வந்திருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி இப்படி உயிரே பணைய வைக்க வச்சிட்டே. அம்மா முத்தாரம்மா என்ன காப்பாத்தி விட்டுரு. ஓசிலே உன் கோயில வந்து வில்லு பாட்டு பாடுறேம்மா. பேசு. உரைக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். இவரு உரைக்கிறாரு. எங்க பர்சனல்ல நீங்க தலையிடாதீங்க. என்னங்க பர்சனல்? அதா இது எல்லாமே ஊருக்கே தெரியுமே. ஒரு பக்கம் உங்க பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கு, இன்னொரு பக்கம் உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தப்பா தாலிய கட்டிருக்கான். கௌரவமான குடும்பம்னு வெளியில சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது, உள்ள அலசி பார்த்தா ஒரே அழுக்கா இருக்கே. ஐய, இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகாங்க. காசு பணத்துல நமக்கு குறைபாடு இருந்தாலும் இந்த மானம் மரியாதை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அட, இது வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தி உண்டு பாத்துக்கங்க. எங்க ஊர்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, வீடு பெரிய பங்களாவா இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய ஓட்ட உடசல போட்டு ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அட, இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் உண்மை. என்னையா வாய்தான் சும்மா இருக்காது, ஊர்க்கார வீட்டு போய் எல்லாத்தையும் உளறி தொலைச்சிருவே. உன் பொண்ணு வாழ்ற வீட்டுல அப்படியாமேனு எல்லாரும் என்னைய கேள்வி கேட்பாங்களே. நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னோட நல்லா நடிக்கிறடி. முன்னாடி நீங்க ஒரு ஆளே கிடையாது. ஏதோ உங்க அதிர்ஷ்டம், இந்த வீட்டுக்கு உங்க பொண்ணு மருமகள் ஆயிட்டா. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்னமோ என் பொண்ணு இந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருந்த மாதிரியும், நான் தான் இந்த வீட்டு சம்பந்தியா வரணும்னு தவம் கிடந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. அவளை கட்டிக்கிறதுக்கு அப்படியே கியூல நின்னாங்கடி, கியூல. அந்த மாப்பிள்ளைங்களை எல்லாம் வேண்டாம் நிட்டு இப்படி ஒரு குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டாளே. மா, பேசாம இருக்கியா? அடியே, நீ பேசாம இருக்கியா? எந்த சூழ்நிலையில என்ன வந்து நிக்க வச்சிருக்க தெரியுமா? இந்த பாருடி, நம்மளெல்லாம் மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு மானோ ரோசோ இதெல்லாம் இருக்கதானே செய்து. எங்க ஊர்ல மட்டும் இப்படி எல்லாம் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த குடும்பத்தோட நாங்க யாரும் அண்ணன் தண்ணி எதுவுமே புழங்க மாட்டோம். உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா உன் பொண்ண கூட்டிட்டு இப்பயே வீட்டு விட்டு கிளம்பு. அதனால வேதாக்கு எந்த நஷ்டமும் இல்ல. என்னங்க நீங்க உண்மையா சொன்ன
அவ்வளவு ரோசம் வருது. எங்களை என்ன ரோசம் கட்ட பரம்பரை நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, நாங்க உப்புல சோத்த போட்டு சாப்பிடுவோம். அவள ரோசக்கார பரம்பரை நாங்க. நான் நினைச்சேன் இப்பவே என் பொண்ண கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். பாவம், இந்த வீட்டு பையன் வாழா வெட்டி ஆயிருவாரேன்னு தான் பொறுத்துக்கிட்டு நிக்கிறேன். அப்போ உங்க பொண்ணு இல்லனா எங்க பையனுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படித்தான் சொல்றேன்.